step. Hello guys, இப்போ நம்ம பார்த்தோம் அப்படினா என் வண்டியோட பேக் டயர் வந்து சேஞ்ச் பண்ணப் போறோம். சோ என்னோட வண்டி பார்த்தோம் அப்படினாக்கா Yamaha Fazer. சோ இந்த வண்டி வாங்கி ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் ஆகுது அண்ட் 28500 கிலோமீட்டர் கிட்ட ஓட்டி இருக்கேன். சோ இப்போதான் இதோட பேக் டயர் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு. சோ இந்த டயரை வந்து மாத்தப் போறோம். சோ எதுக்கான இந்த வீடியோ அப்படினு பார்த்தனாக்கா டயர்லயே வந்துட்டு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு அப்படினு சொல்லிட்டு நம்ம ஷாப்ல வந்து பேசும்போது சொல்லிருந்தாங்க. சோ அது என்னென்ன டிஃபரன்ஸ், என்ன மாதிரியான டயர் எந்த வண்டிக்கு சூட் ஆகும் அப்படின்றது இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு அம்பத்தூர்ல இருக்கக்கூடிய ஜெயன் டயர்ஸ்க்கு வந்திருக்கோம். இவங்க வந்துட்டு எம்ஆர்எஃப் டயர்ஸோட டீலர். இவங்க கிட்ட விசாரிக்கும் போது மொத்தம் 2 டைப்ஸ் ஆஃப் டயர்ஸ் வந்துட்டு இந்த ஃபேசர் வண்டிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த 2 டைப்ஸ் ஆஃப் டயர்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒன்று வந்து ரேடியல் டயர், இன்னொன்று வந்து டயக்னல் டயர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ரெண்டு டயர்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ரேடியல் டயர். ஸோ இந்த ரேடியல் டயரோட மெயின் இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, அதாவது ரேடியல் டயருக்கும் இந்த டயக்னல் டயருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த டயருக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பேட்டர்ன் தான் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரேடியல் டயரில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பேட்டர்ன் வந்துட்டு ரெண்டுமே ஒரே ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ இதோட பேஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்பவே அகலமாக இருக்கும் கம்பேர் டு இப்போ இருங்க. இந்த டயக்னல் டயரை விட பார்த்தோம் அப்படின்னா இதோட பேஸ் வந்து ரொம்பவே அகலமாக இருக்குது. பட் டயக்னல் டயரில் வந்துட்டு பேஸ் வந்து அந்த அளவுக்கு அகலமாக இல்லை. பட் டயக்னல் டயர் வந்துட்டு ரேடியல் டயரை விட ரொம்பவே ஹைட்டாக இருக்குது. அண்ட் டயக்னல் அப்படின்னும் போதே கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த உள்ளே இருக்கக்கூடிய பேட்டர்ன் வந்து ரொம்ப க்ராஸ் பேட்டர்னாக இருக்குது. ஸோ அதை தான் வந்து டயக்னல் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ரேடியலுக்கு வந்துட்டு க்ராஸ் பேட்டர்ன் கிடையாது, ஸ்ட்ரைட் பேட்டர்ன். ஸோ வந்து ரோடோட பேஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் டயக்னலில் வந்துட்டு ரோடோட பேஸ் கம்மியாக இருக்கும். பட் லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்பவே அதிகமாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்தோம் அப்படின்னாக்கா ரேடியல் டயர் வந்துட்டு ஒரு 25,000 கிலோமீட்டர் வருது அப்படின்னாக்கா இந்த டயக்னல் டயர் வந்து 30,000 கிலோமீட்டர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லைஃப் ஸ்பேன் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட் வண்டியோட டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும், அதாவது ஹைட்டோட டிஃப்ரென்ஸ் அதெல்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிரைவிங் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரேடியல் டயரோட பேஸ் அதிகமாக இருக்கிறதுனால ரோடோட க்ரிப் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு அது இல்லாமல் டயக்னல் டயரை விட ரேடியல் டயர் வந்துட்டு டிரைவிங்கில் ஸ்மூத்னஸ் அதிகமாக இருக்கும். அதாவது டயக்னல் டயர் வந்துட்டு டிரைவ் பண்ணும்போது லைட்டாக அதோட ஷேப் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஷேப் மாறுறதுனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா நமக்கு வந்துட்டு சின்னதாக ஒரு வாப்லிங் இருக்கும், ஒரு ஒரு ஷேக் இருக்கும். பட் வந்து ரேடியல் டயரில் வந்து நமக்கு அந்த ஷேக் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா நமக்கு வந்துட்டு ரேடியல் டயரில் வந்துட்டு அதோட சைஸ் வந்து எக்ஸாக்டாக எனக்கு கம்பெனியில் கொடுத்த அந்த டயரோட சைஸ் இருக்குது, அதாவது 140/60 இருக்குது. அண்டு அதாவது டயக்னல் டயரோட சைஸ் பார்த்தோம் அப்படின்னா 140/70 இருக்குது. ஸோ அதனால தான் நமக்கு வந்து அந்த ஹைட்டோட டிஃப்ரென்ஸும் வந்திருக்கு. ஸோ எது பெஸ்ட் அப்படின்றத வந்துட்டு கண்டிப்பாக நான் வந்து இப்போதைக்கு டிசைட் பண்ணிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் ரேடியல் டயர் தான் என்னோட வண்டிக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆல் செட்டுக்கும். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா என் வண்டிக்கு வந்துட்டு நான் ரேடியல் டயர் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா ரேடியல் டயர் வந்துட்டு கார்னரிங்லாம் பண்ணும்போது ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நம்ம கம்பேரிசனில் பார்க்கும் போதே ரேடியல் டயரோட பேஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அண்ட் பட் லைஃப் டைம் அப்படின்னு பார்க்கும்போது ரேடியல் டயரோட டயக்னல் டயர் தான் வந்துட்டு லைஃப் டைம் வந்து ரொம்ப அதிகமாக வருது. முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ரேடியல் டயர் வந்து 25,000 கிலோமீட்டர்ஸ் வருது அப்படின்னாக்கா டயக்னல் டயர் வந்துட்டு 30,000 கிலோமீட்டர்ஸ் வந்து லைஃப் டைம் வருது. ஸோ உங்களுக்கு லைஃப் டைம் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக வந்து டயக்னல் டயரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ரேடியல் டயரை சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு டியூப்லெஸ் டயரில் தான் இருக்குது. அண்ட் ஈவன் வந்துட்டு ஃப்ரண்ட் டயரில் கூட இந்த ஆப்ஷன் கிடையாது, எல்லாமே பேக் டயருக்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் விசாரித்த வரையும் பார்த்தோம் அப்படின்னா கேடிஎம் பைக்கில் மட்டும்தான் இப்போதைக்கு வந்துட்டு ஃப்ரண்ட் டயரில் வந்து ரேடியல் டயருக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லா பைக்ஸ்க்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃப்ரண்ட் டயர் வந்து நைலான் டயர் தான் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம வந்து பேக் டயருக்கு பார்க்கும்போது ரேடியல் டயர் அண்ட் டயக்னல் டயர் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது.
ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தேவை எதுவோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மதுரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சந்திரன்.